பத்து ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து மறைந்த பாரத ரத்னா எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கொண்டாடப்பட்டு வருகிறது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தலுக்கு முன்னுரிமை அளித்து சிறந்த நிர்வாகியாக செயல்பட்டவர் எம்ஜிஆர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 105வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பாரத ரத்னா எம்ஜிஆரை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தலுக்கு முன்னுரிமை அளித்து சிறந்த நிர்வாகியாக எம்ஜிஆர் செயல்பட்டதாக போற்றப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏழை மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் அவரது சிறப்பான செயல்பாடுகளும் பாராட்டத்தக்கது என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கிடைக்கச் செய்தது மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் என்றும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் தாம் பெருமைப்படுவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலங்கானா மாநில ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். இன்று தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை காலை அதை இன்னும் விரிவுபடுத்தி குழந்தைகளுக்கு கூட எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உணவு கிடைக்க செய்தவர். இன்னும் சொல்ல போனால் சாமானிய மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். ஆளுநருடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தன்னுடைய சிறந்த நடிப்பால் முத்திரை படைத்தது மட்டுமல்லாமல் அரசியலில் ஈடுபட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்தி இன்றும் தனக்கென்று நீங்காத இடத்தை பிடித்திருப்பவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை, மீன்வளம், பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது ட்விட்டர் பதிவில் கூறியிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் சிலைக்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்திற்கு செல்ல யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை.